நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய்னாலும் சரி, கலர் பர்பிள் கலரில் இந்த மாதிரி இருக்க கத்திரிக்காய்னாலும் சரி, கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், மற்றபடி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கலாம். இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாத்திரத்தில் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு நான் புளியும் போடப்போகிறேன். அதனால் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். இந்த மிளகாய் அவ்வளோவா காரம் இல்லை, இருந்தாலும் நாலஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் சீரகம். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு முக்கியமானது இந்த சீரகம். இது போட்டால் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும். இதுக்கு கூட வச்சு அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு புளியும் தேங்காயும் வச்சு அரைக்க போகிறேன். இது வேகட்டும். பாருங்க, நல்லா கத்திரிக்காய் வெந்து குழஞ்சி போயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம தேங்காய், நான் வந்து ஒரு ரெண்டு சில்லு இருக்கிற மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இது ஆறினோடனே இதை போட்டு இது கூட சேர்த்து வச்சு அரைக்க போகிறேன். நிறைய பேருக்கு கத்திரிக்காயே பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் இனிமேல் பிள்ளைங்களே கேட்பாங்க, ரெண்டு இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்களாம் கூட நாலு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் இது. நீங்கள் நிறைய வகையில் கத்திரிக்காய் இது பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சட்னி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்க கூட சீக்கிரமாக செய்யலாம். நல்லா ஈஸியானது தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். உளுந்தும் ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். பொரிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் இருக்குது, அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி அதில் கொட்டிடலாம். இது கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ காலேஜுக்கு போகிற பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து விடும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் திரும்பவும் மறுபடியும் நம்ம சூட் பண்ணலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன், அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டே வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது இட்லி கூட தோசை கூட எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பில் இல்லை, கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சட்னியோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இட்லி நல்லா சுட சுட இட்லி கத்திரிக்காய் சட்னி இது செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதுன்ற பிள்ளைங்க கூட திரும்பவும் கத்திரிக்காய் சட்னி கேட்குற அளவுக்கு இருக்கும். நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.